வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவுங்க. வருகிற 9ஆம் தேதி, அதாவது நாளை பிப்ரவரி 9ஆம் தேதி 2024, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள், ஒரு அபூர்வமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி இது சக்தி மிகுந்த நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தை அமாவாசை, தை மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த நாள் தை அமாவாசை. அது மட்டும் இல்லைங்க, அந்த நாள் எந்த கிழமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நமக்கு பெற்றுத்தரும் நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க. தை அமாவாசையோட வெள்ளிக்கிழமையை சேருது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் ஒரு முக்கியமான விசேஷமான நாள் திருவோணம், பெருமாளுக்கு உரிய ஒரு நாள். திருவோணம்னாலே பெருமாளுக்கு உரிய ஒரு நாள். ஆக இந்த மூன்றும் ஒரே நாளில் நமக்கு சேருது. இந்த மூன்றும் ஒரே நாளில் சேரனால நம்ம சில விஷயத்தை நம்ம செஞ்சோன்னா நம் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். முக்கியமான பிரச்சனை நமக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, பொதுவாக எல்லோரும் பார்த்திங்கன்னா சொல்கிற ஒரே விஷயம், எங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க, கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. நாங்கள் எவ்வளோ தான் அடைச்சாலும் மறுபடியும் கடன் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. நம் வீட்டில் பணப்பிரச்சனையே இருக்கக்கூடாது, பணத்திற்கு பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னா இந்த அற்புதமான நாளில் தை அமாவாசை அற்புதமான ஒரு நாள். இந்த நேரத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பரிகாரமும் கண்டிப்பாக பலனை அளிக்கக்கூடியது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இந்த சக்தி மிகுந்த நாளில் நாம் என்ன செய்யணும்? நமக்கு பணத்திற்கு பஞ்சமே வரக்கூடாது, பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, வாங்கின கடன் அனைத்தும் நாம் அடைக்கணும், அதற்கான சந்தர்ப்பத்தை நமக்கு வழிவகுக்கணும். இது எல்லாத்துக்குமே நாம் ஒரு சிறிய பரிகாரம் செஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாங்க, பணத்திற்கு நமக்கு பஞ்சமே இருக்காது. சரி, அது என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஒரு சிறிய பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த தட்டு பார்த்திங்கன்னா பித்தளை செம்பு இந்த மாதிரி உள்ள தட்டாக எடுத்துக்கோங்க. சின்ன தட்டாக இருந்தால் போதும், சில்வர் தட்டு வேண்டாம். அதில் காசுகளை கொஞ்சம் அந்த தட்டில் போட்டுருங்க. 5 ரூபாய் காயின்ஸாக இருந்தால் மிகவும் நல்லது, அப்படி இல்லைன்னா வேறு காயின்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சின்ன கண்ணாடி, அந்த காயின்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நடுவில் நம்ம வைக்கணும். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க, நான் அந்த மாதிரி தான் நடுவில் வச்சுருக்கேன். ஏன் நம்ம அந்த கண்ணாடி அது நடுவில் வைக்கிறோன்னா, அந்த காயின்ஸ் வந்து அந்த கண்ணாடியில் தெரியணும். மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய அந்த காயின்ஸும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய அந்த கண்ணாடி பிம்பத்தில் கண்டிப்பாக தெரியணும். இதில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெரியணும். அந்த கண்ணாடிக்கு மேலே மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக இடணும். அந்த தட்டிலையும் சுற்றிலும் மஞ்சள் குங்குமம் இட்டிருக்கணும். அந்த கண்ணாடிக்கு மேல் சிறிதளவு புஷ்பங்களை வைக்கணும். அதே மாதிரி பிளேட்டை சுற்றிலும் புஷ்பங்களை வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைக்கணும். அந்த அகல் தீபமும் அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா மிகவும் சிறப்பு. இந்த இதுவை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹோரையில் செஞ்சிங்கன்னா மிக 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 சிறப்பு. சுக்கரஹோரை எந்தெந்த நேரம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேங்க. சுக்கரஹோரை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று காலை 6-7, மதியம் 1-2, மாலை நேரம் பார்த்தீங்கன்னா 8-9. இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடை செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பூஜை அறையில் கிழக்கு பக்கமாக பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சாலும் சரி, இல்லை வடக்கு நோக்கி வடக்கு பக்கமாக பார்க்குற மாதிரி இந்த மாதிரி வச்சாலும் சரி, இதை வச்சுட்டு நீங்கள் மனதார அந்த அகல் தீபம் ஏற்றி வச்சிங்க இல்லைங்களா, அதை தொட்டு கும்பிடணும். உங்கள் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு நீங்கள் தொட்டு கும்பிடணும். பணத்திற்கு எங்கள் வீட்டில் தட்டுப்பாடே இருக்கக்கூடாது அப்படின்னு மனதார மகாலட்சுமி தாயாரை மனதார நீங்கள் வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த காயின்ஸுங்களெல்லாம் அப்படியே தொட்டு கும்பிட்டுக்கணும். இது வெள்ளிக்கிழமை அன்று வைப்பதால் சனிக்கிழமை அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் எடுத்து உங்கள் பணப்பெட்டி பீரோவில் எடுத்து வச்சிடலாம்.
இல்லை நீங்கள் இது அப்படியே வச்சு பூஜை அறையில் வழிபாடு செய்யணுன்னாலும் செய்யலாங்க. தூப தீப ஆரத்தி எல்லாம் நீங்கள் காட்டி டெய்லியும் கும்பிடலாம், இல்லைன்னா உங்கள் பணப்பெட்டியில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டில் வந்து சேர்ந்துடும். கண்டிப்பாக பணத்திற்கு பஞ்சமே வராது. அதுவும் ஒரு சக்தி மிகுந்த நாளில் நம்ம செய்கிறனால கண்டிப்பாக இதற்கு பலன்கள் அதிகமாக உண்டுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.